ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன டீடைல்ஸ், ஓகேங்களா, என்னென்ன பேசிக்காக நம்ம தெரியணும் அப்படின்ற டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷனையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா. நிறைய வளவலை அப்படின்னு இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ், ஓகேவா. ஸோ டேட் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்றது August 1 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 1 அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், சர்வர் ஏதாவது பிரச்சனை வரும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் அப்படின்றத நமக்கு August 10 இது பண்ணியிருக்காங்க, 28, 29, and 4 சொல்லிட்டு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸுக்கானது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 31-10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ October 31 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெயின்ஸுக்கான டேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட் எக்ஸாக்டாக சொல்லியிருக்கிறாங்க, அதாவது 2/7/1993 முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு நாட் லேட்டர் தென் 1/7/2001, ஓகேங்களா. 2001 அப்புறமா இருக்கக்கூடாது, 1993 2/7 முன்னாடி இருக்கக்கூடாது. ரெண்டு டேட்டில் இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் 2/7/1993 இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 1/7/2001 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறமா இருக்கக்கூடாது அப்படின்றது தான். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 3 இயர்ஸ், ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயராக இருக்கேன்னா, எனக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன்னா, நான் 1993 பதிலாக 1990 இருந்தால் கூட நான் எழுதிக்கலாம், ஓகேங்களா. 2/7/1990 இருந்தால் கூட நான் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. இதுவே SCST இருந்தேன் அப்படின்னா 5 இயர்ஸ், விச் மீன்ஸ் 1988 இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். 2/7 அந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்தது அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா. ஸோ அதனால் உங்கள் கம்யூனிட்டிக்கு அதுக்கேற்றப்பல நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு ஒரு டிகிரி மட்டும் போதும் அப்படின்றது தெரியும். அதில் வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கோவிட்லாம் இருக்குது அப்படின்றதுனால சர்டிஃபிகேட் சார் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த இது, அதாவது நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து 1/8/2021 அப்படின்ற அந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு இதாக இருக்கணும், ஓகேங்களா. அந்த டேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா போதுமானது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டை. அதுக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் ஓகே, டேட் ஒருவேளை வந்து ஆகஸ்ட்டை தாண்டி போகிற மாதிரி ரிசல்ட்ஸ் இருந்தாச்சோ இருந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஆகஸ்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிகிரி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதுமானது, ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் முன்னாடி இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் தான். செப்பரேட் டைமிங் இருக்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இந்த ரெண்டு இது இருக்கும். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 100 மார்க்ஸு 100 கொஸ்டின்ஸு, எல்லா செஷன்லேயும் 20-20 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு செஷனுக்கும் வந்து இருக்கக்கூடிய ஓவராலாக வந்து 0.25 அப்படின்றது நெகட்டிவ் மார்க் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷனுக்கும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும், ஓகேவா. செக்ஷனல் கட் ஆஃப் SBA எழுதுனவங்களுக்கு தெரியும், செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செஷன்லேயும் ஸ்பெசிஃபிக் மார்க்கை வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியான பேட்டர்ன் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கக்கூடியது, அதாவது அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கக்கூடியது, இங்கிலீஷ் ஆப்டி அண்ட் ரீசனிங் இருக்கக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அதுக்கான மார்க் அண்ட் அதுக்கான டைமிங் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன பேட்டர்ன் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அந்த இதில் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த டவுட் ஒரு நிறைய பேருக்கு இருக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி, தமிழ்நாடு வேக்கன்சி அப்படின்னு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஓவராலாக இல்லாமல் தமிழ்நாடு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 147 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தோணிருக்கலாம், என்னடா அவ்வளோ கம்மியான வேக்கன்சியாக ஐபிபிஎஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பேங்க்ஸை வந்து இன்னும் கிளியராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரும் வந்துருந்தது, வேக்கன்சி ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணுறப்போ கனரா பேங்க் அண்ட் அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இந்தியன் பேங்க்லலாம் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்தியன் பேங்க்லலாம் அதெல்லாம் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேக்கன்சிஸ் அப்படின்றதும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் பதட்டப்பட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அதான் வந்து பேசிக்கான டீடைல்ஸ். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான மற்ற ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜென்ரலாக என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI மெயின்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த ஆகஸ்டோட எண்டுகிட்ட வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அப்போது ஐபிபிஎஸ்ஸும் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஆசோலேஷனில் இருக்கும். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே அந்த SBI எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றதுனால ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன என்னென்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு டைப் ஆஃப் பர்சன் இருப்பீங்க. ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படின்ற SBI வந்து கண்டிப்பாக நம்ம கிளியர் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பீங்க. ரெகுலராக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, ரைட்டா? இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேபி அட்டெம்ட் வந்து நீங்கள் கம்மியாக போட்டிருக்கலாம், ஒரு 50 55 ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் கிட்ட இருக்கிறப்போ நமக்கே தெரியும் ஓகே நம்ம இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரிலிம்ஸுக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். இந்த மிடில் இருக்கக்கூடிய கேட்டகரி ஒரு 60 அபோவிலிருந்து ஒரு 75 இந்த இடையில இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு என்ன பிரச்சனைனா மெயின்ஸுக்கு போகலாமா இல்லை வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு போயிடலாமா? ஏன்னா நடுவில் போயிட்டு வந்து ஏன்னா அதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த கிளர்க்குக்கான ப்ரிலிம்ஸை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருக்கும். கிளர்க்குக்கான ப்ரிலிம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒருவேளை மெயின்ஸில் கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் வந்து எடுத்து படிக்க முடியாதுன்ற அந்த ஒரு ஆசோலேஷனில் இருக்கும், ரைட்டா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் SBI மெயின்ஸ் வந்து கன்ஃபார்மாக போவீங்கன்னு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் ஆர் வந்து இந்த ஆசோலேஷனில் இருக்கிறவங்களும் பேரலலாக மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை லைட்டாக கொண்டு போங்க, ஓகேங்களா? ஓரளவு வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிலிம்ஸுக்கு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆவரேஜாக நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு மினிமம் ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 60 கிட்ட வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் வாங்கிட முடியும். அதனால் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அது ஏன்னா ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான் இருக்க போகுது, நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க போது கிடையாது. அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது கண்டிப்பாக இங்கே யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போகிறதுல எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெயின்ஸுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், பசில்ஸாக இருக்கட்டும், டிஏஆ இருக்கட்டும், கேஸ் லெட்டர், இன்புட் அவுட் புட்னு சொல்லிட்டு மெயின்ஸுக்கேன்னு சொன்ன இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை சேர்த்து படிக்க போகிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிக்க போகிறீங்க, ஸ்டாட்டிக்கு பேங்கிங் இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக இதே விட்டுறாதீங்க, ஃபுல்லாக இதே விட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்பீடு விட்டுட்டாலும் திரும்ப எடுக்கிறது கஷ்டம், மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாருனாலும் ஷார்ட் டைமில் நிறைய படிக்கிறதும் கஷ்டம். அதனால் ரெண்டையும் பேரலாக கொஞ்சம் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இன்னமும் வந்து ப்ரிலிம்ஸுக்கு இன்னும் ரெடியாகாமல் இருக்கேன் அப்படின்றவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாடுங்க. ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு இதுதான் வந்து நமக்கு ஒரு கடைசி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டில் வச்சுட்டு அதுக்கேற்றாப்பில் ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்றாப்பில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஜென்ரலாக வந்து நான் SBI ப்ரிலிம்ஸ் எழுதி முடித்த ஒரு ஃபீட்பேக்லேருந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டி வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, ஓகேவா? ஜென்ரலாக கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஓரளவு நல்லா பண்ணக்கூடியவங்களை பார்க்க முடிஞ்சது. 30 மேலே கூட ஈஸியாக நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் ஆப்டியில் 20 போடுறது அப்படின்றதே ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. என்ன மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து இன்னும் காலகாலமாக நம்ம ஆப்டிக்கு என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 கேட்டால் அதை போட்டலாம், குவாட்ராட்டிக் கேட்டால் போட்டலாம், நம்பர் சீரிஸ் கேட்டால் போட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு 20 மார்க்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த 20 மார்க்கு எக்ஸ்ட்ராவாக அப்போ எதுக்குள்ளே போகிறதே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐ போகிறது கொஞ்சம் ரேராக இருக்குது, அதே மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸை தொடுறதே ரேராக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த 10 அப்ளிகேஷன் சம்ஸை வந்து உள்ளே போகிறதே பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளோட கட் ஆஃப் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த தடவை என்ன சர்ப்ரைஸாக என்ன பண்ணிட்டான்னா கொஞ்சம் மார்க்கை கம்மி பண்ணிட்டு குவான்டிட்டி பேஸ்டு உள்ளே கொண்டு வந்துட்டான். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து டேட்டா சஃபிஷியன்சி வந்துருக்குது. ஸோ குவான்டிட்டி பேஸ்டெலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான், அப்ளிகேஷன் தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்றப்போ இதில் நிறைய நமக்கு வந்து என்னென்னா ஓகே அப்போ கான்ஸோட அட்டம்ப்ட் என்ன ஆயிருதுன்னா பிலோ 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடுது, ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு போகிறது என்னென்னா அந்த 20 மார்க் ஈஸியாக கேட்பான், 1-2 ப்ராப்ளம் அங்கேயும் இங்கேயுமா போட்டு அந்த 22 அட்டம்ப்ட்டை போட்டுருவோன்ற அந்த ஒரு தாட்டில் போயிடுது. பட் அது வந்து எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை ஆகுதுன்றதுனால அட்டம்ப்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லோரும் மெயின்ஸுக்கு போனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்த்துக்கலான்ற தாட் இல்லாமல் ப்ரிலிம்ஸுக்கே ஒரு 4-5 ப்ராப்ளம் போட்டால் தான் அட்டம்ப்ட்டை கூட்ட முடியுன்ற ஒரு தாட்டுக்கு வாங்க. ஏன்னா ஐபிபிஎஸோட கட் ஆஃப் நமக்கே தெரியும், ப்ரீவியஸ் இயரில் வந்து யாருமே எதிர்பார்க்காம ஒரு 60 அந்த ரேஞ்சில் இந்த கட் ஆஃப் சடனாக ஒரு 10 வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு, ரைட்டா? அப்போ இந்த தடவை வந்து திரும்ப பழைய கட் ஆஃப் வந்துருமா இல்லை 70 வந்துருமா அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் 70 அந்த ரேஞ்சுக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு அப்போ ஒரு 10 மார்க் நீங்கள் இன்னும் கூட்ட வேண்டியது இருக்குது. நானே இப்போ தான் முக்கிய முக்கிய ஒரு 60 பக்கத்தில் வந்தேன், அதுக்குள்ளே நீ ஒரு 10 மார்க்கை கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ அந்த ஒரு 10 மார்க்கிட்ட இது பண்ணணும்னா எத்தனை நாள் தான் நம்ம ரீசனிங்லேயே போட்டு முட்ட முடியும் 30-30 அதுக்கிட்டே போய் நிற்கிறதுக்கு? அப்போ மற்ற எந்த 2 செஷன் இங்கிலீஷு ஆப்டி தான் இருக்குது. இதில் இங்கிலீஷில் வந்து நமக்கே தெரியும் அக்யூரஸி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொடுத்துட முடியும்னு எனக்கு தெரியல. அப்போ ஆப்டி படித்து தான் ஆகணுன்ற வழி, மெயின்ஸுக்கு எப்படினாலும் போனால் படித்து தான் ஆக போகிறோம், அதையே நம்ம ப்ரிலிம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் எடுத்து
தயவு செஞ்சு அப்ளிகேஷன் அண்ட் டிஏ வந்து கொஞ்சம் ரெகுலராக படிங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குது, ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு டாப்பிக்கில் பேசிக் லெவலில் ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளமையாச்சும் போட்டு பார்த்துட்டு ஒரு அஞ்சு இல்லை ஆறு டாப்பிக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓகே இது போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அதை படிச்சுட்டு இதை படிக்கிறது ஒரு ரகம். செகண்ட் என்ன அப்படின்னா எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுறது இன்னொரு விஷயம். ஏன்னா எக்ஸாம் அதில் போயிட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்தோடனே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்துக்கு போயிட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் தள்ளிட்டு என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரைட்டா. அந்த ஒரு விஷயம் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரணும். இன்னொன்று எக்ஸாம் ஹாலில் அப்ளிகேஷனை தொடர அளவுக்கான டைமிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அப்ளிகேஷனை நீ தொடரணும்னா கிட்டத்தட்ட மற்ற ஒரு 15 கொஸ்டினை தாண்டினதுக்கப்புறம் தான் நீ போவே. அப்போ அதுக்கான டைம் அப்படின்றத நீ ஸ்பெசிஃபையாக வச்சுருக்கணும். ஓகேவா, 20 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படின்றத நீ வந்து இந்த விஷயத்துக்காக வச்சுருக்கணும், எக்ஸ்ட்ரா மார்க்குக்காக. உன்னோட ஸ்பீட் டைமை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷத்துலாம் நான் எக்ஸ்ட்ரா டாபிக் டிஏ கோல் அப்ளிகேஷனுக்கோ வரப்போகிறேன் ரைட்டா. ஸோ அதுக்கான டைமை ரெடி பண்ணுற அளவுக்கு ஸ்பீடையும் பேரலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நிறைய பேருக்கு அந்த ராங் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது ரைட்டா. மிஸ்ஸிங் நம்பர் அட்டன் பண்ணுற அளவுக்கு ராங் நம்பர் மேலே ஒரு இது கிடையாது, நம்பிக்கை கிடையாது அப்படின்னு வர்றப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு 5 மார்க் அடியாகுது. ஏன்னா பயமாக இருக்குது, ஏன்னா ராங் நம்பர் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா அப்போ அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய அளவுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து டஃப்பாக இருக்க போகிறது கிடையாது ஓகேவா. பட் நம்ம இன்னும் வெளியே சொல்லாமல் நமக்குள்ளேயே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதே தான் திருப்பி திருப்ப கேட்டுட்ருக்காங்க. பசில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அன்சர்டைன் பீப்புள் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கொயர் வச்சு இன் அண்ட் அவுட் கேட்குறதா இருக்கட்டும், ஃப்ளோர் பேஸ்டு ஒரு நார்மல் பசில் தான், ஒன்றும் பெரிய அளவுக்கு அப்படியே ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி அது பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அப்படி கேட்டாலும் ஒன்று கேட்பாங்க, அப்படி கேட்குறப்ப அதை நம்ம ஃபைனலாக 5 மார்க் நம்ம வெளியே வச்சுக்கலாம். ரிமைனிங் ஒரு 30 ஈஸியாக இருந்தால் 35 அந்த ஒரு தாட்டில் நம்ம போய்க்கலாம். மற்றபடி பிளட் ரிலேஷனு, டேரக்ஷனு, கோடிங் டீ கோடிங்கு, ஆல்ஃபா நியூமரிக்கு, அதே 5-5 மார்க்காக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் நமக்கு நிறைய இருக்குது, நல்லாவும் பண்ணுறீங்க நிறைய பேர். ஸோ அதனால் ரீசனிங் ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் ஸ்பீட் டாபிக்ஸ் மட்டும் அப்பப்போ போட்டு பார்த்துட்டு அந்த ஃப்ளோவை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றத மைண்டை வச்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இருந்தே ஒரு சின்ன இது மாதிரி போட்டுட்டு இந்த டாபிக் வந்து இன்றைக்குள்ளே பார்க்கணும் அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரியான படிக்கிற டாபிக் ரிலவெண்ட்டாக நீங்கள் அடுத்து ஒரு மார்க் டெஸ்ட்லேயோ அல்லது ஒரு செக்ஷனல் டெஸ்ட்லேயோ இல்லை டெய்லி டெஸ்ட்லேயோ அந்த டாபிக் வர்றப்போ அந்த ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படித்ததை வச்சுட்டு அதை எடுத்து பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். முடியாட்டி அதில் ஏதோ ஒரு பேசிக் சொல்லியிருப்போம், அதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பேசிக் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. அப்படி நிறைய டெஸ்ட் போட்டு உங்களுக்கு என்ன ஆயிரம் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ப்ராப்ளமோட ஸ்ட்ரக்சரே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம் இப்படி போச்சுன்னா அப்போ இதைத்தான் அவன் கேட்க போகிறான் அப்படின்றத முதல் லைன் ரீட் பண்ணுற போகிறவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த ஃப்ளோ வந்துடும் ஓகேவா. மற்றபடி இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம், இதுக்கு அந்த சார் என்னமோ ஒரு மெத்தட் பண்ணார் அந்த மாதிரி தோணாது. ஓ இப்படி போனாலே ஓகே இவனோட ஆவரேஜ் தான் கேட்க போகிறான் அப்படின்றது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நாலேஜ் இருந்தால் நம்மளால் எதையும் சால்வ் பண்ண முடியும்னா குவான்டிட்டி பேஸ்டையும் சால்வ் பண்ண முடியும், டேட்டா சஃபிஷியன்சியும் பண்ண முடியும். ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சிலாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அவன் கொடுக்குற டேட்டா வச்சு இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது தான் நமக்கு தேவை. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் கூட அவ்வளோ தூரம் நான் பழகிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரைட்டா. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி பிளானர் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு தரேன் ஓகேவா. தேங்க்யூ.